ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भं निखनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्कनेडुमदिल् पुडैसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கரிடோங்குலத்திற்கோள் விளக்காதி தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை சங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னு எந்த தனி முதல்வர் எம் பெருமாள் தன்னை என்று கொணோ கண்ணன் கொளிரக்கானுனாலே. இன்று ஒரு இரச்சல் ஆழ்வார்கள் அனுபவத்திலே இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வாருடைய அருளி செய்திலே ஒரு அருமையான சொல், நஞ்சுரத்து பெண். நஞ்சுரத்து பெண், நஞ்சுரத்து பெண். இந்த ஒரு சொல்லை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதியிலே பயன்படுத்துகிறார். நஞ்சுரத்து பெண் என்ற ஒரு அற்புதமான சொல், இது பூதனையை குறிக்கிறது. கிருஷ்ணாவதாரத்தை பாடக்கூடிய பெரியவர்களெல்லாம் பூதனை வதம், பூதன மோட்சம் என்ற கதையை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். கண்ணனுக்கும் மூன்று தாய், ராமனுக்கு எப்படி மூன்று தாயரோ கண்ணனுக்கும் மூன்று தாயர்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தான். அவனிடத்திலே ஒருவர் தாயாக ஒழித்து வந்தாள். அதை பற்றி அற்புதமாக இங்கே குறிப்பிடுகிறார் இரண்டாம் திருவந்தாதியிலே பூதத்தாழ்வார். உகந்து உன்னை வாங்கி உகந்து உன்னை வாங்கி ஒளி நிறங்கொள் கொங்கை அதன் குளிர உன்னென்றாவி உகந்து முளையுண்பாய் போலே முனிந்துண்டாய் நீயும் அலை பண்பால் ஆனமையாலன்று அலை பண்பால் ஆனமையாலன்று உகந்து உன்னை வாங்கி பூதனை என்ற ராட்சசி அரக்கி கம்சனாலே அனுப்பப்பட்டு கோகுலத்திற்கு வந்து ஆட்சியர் போலவே நடை உடை பாவனை செய்து கொண்டு யசோதையினுடைய அந்தப்புறத்திலே வந்து குழந்தையை உரிமையோடு வாங்கி மடியிலே வைத்துக் கொள்ளுகிறாள். உகந்துன்னை வாங்கி, அந்த உகந்துன்னு சொல்லும் பொழுது சந்தோஷமாக, உண்மையிலே ஒரு தாய் எப்படி நலந்து கொள்வாளோ அப்படி மிகவும் மகிழ்ச்சியோடு உகந்து உன்னை வாங்கி உள்ளுக்குள்ளே வேஷம் இருந்தாலும் வெளியிலே வேஷம் போட்டு மித்ரபாவேன சம்பிராப்தம் என்று சொல்வார்கள். மித்ரபாவேன நண்பனை போல இருந்தால் கூட, உண்மையான கற்பு பாராட்டாமல் இருந்தால் கூட ராமபிரான் காப்பான் என்று சீதாராட்டி பேசுவார் ராவணிடத்தில். அதே மாதிரி இங்கே உகந்து உன்னை வாங்கி, எம்பெருமானே உன்னை கையிலே வாங்கிக் கொண்டாள். ஒளி நிற கொள் கொங்கை அகங்குளிர உன்னென்றாள். அகங்குளிர உன்னென்றாள் சொல்லும் பொழுது ஒரு தாயினுடைய பாசத்தை காட்டி, அது மோசமான பாசமாக இருந்தாலும் எப்படி பெரியாழ்வார் தன்னை யசோதியாக மாற்றிக்கொண்டு திருவுடையவாய் மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாயே
முத்தனைய முறுவல் செய்து மூக்கு உறிஞ்சி முலவுனாயே நான் சுரந்த முளை உனாயே இள்ளிகேசா முளை உனாயே ஆயனு பாடிக்கு அணி விளக்கே அமர்ந்து வந்து என் முளை உனாயே கோவிந்தா நீ முளை உனாயே அமரர் கோவே முளை உனாயே ஓடி ஓடி போய் விடாதே உத்தமா நீ முளை உனாயே எப்படி ஒரு தாய் சொல்லுவாரோ அப்படி உண்மையை விட போலிக்கு எப்பவுமே சக்தி அதிகம் என்று சொல்லுவார். போலி தாயாக வந்த இந்த பூதனை கண்ணபிராம் பரமாத்மாவை மடியிலே வைத்துக் கொண்டு உகந்து உன்னை வாங்கி ஒளி நிற கொள் கொங்கை அகங்குளிர உன்னென்றாள் என்ன செய்தாய் ஆவி உகந்து முளையுண்பாய் போலே முனிந்துண்டாய் நீயும் அலை பண்பாலானமையால் அன்று அலை பண்பு என்ற ஒரு அற்புதமான வார்த்தை. இதெல்லாம் ஆழ்வார்களத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அலை பண்பால் அந்த அலை பண்பு என்பது சௌலபியம். அந்த சௌலபியத்தினாலே என்ன செய்தாய் முளையுண்பாய் போல அவள் தாய் போல நடித்தாள் நீயும் குழந்தை போல் நடித்த. அங்கே ஒரு அற்புதத்தை ரசிகர்கள் அனுபவிக்கிறார்கள். கண்ணபரமாத்மா பூதனையின் மடியிலே படுத்து கிடக்கிறார். வேதத்திலே துயின்றவன், பார்க்கலிலே துயின்றவன், பச்சை ஆளிலையிலே துயின்றவன், கடலிலே திருப்பார்க்கலிலே துயின்ற எம்பெருமான் இப்பொழுது ஒரு அரக்கியின் மடியிலே படுத்து கிடக்கிறான். குழந்தை உற்று பார்க்கிறாள். பூதனை அனைத்து பால் கொடுக்கப் போகிறாள், விஷப்பால் கொடுக்கப் போகிறாள். ஆனால் உலகத்துக்கெல்லாம் தாயான எம்பெருமான் கண்ணை மூடிக்கொண்டானான். ஏன் கண்ணை மூடிக்கொண்டான் என்பதற்கு அருமையான விளக்கங்கள் தருகிறார்கள் பாகவத்திலே ஈடுபட்ட பாகவதர்கள். எம்பெருமான் தன் கண்ணாலே பூதனையை பார்த்துவிட்டால் கரியவாடி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரிவோடு நீண்டவ பெரியவாய கண்கள் அவளை மயக்கி வந்த வேலையை மாற்றிவிடும். எனவே அவள் பால் கொடுக்காமலே மறந்து விடுவாள். கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஆகினாலே அவன் கண்களை மூடிக்கொண்டான், தன் அழகை மறைத்துக் கொண்டான் என்றார். அடுத்து சொல்லுகிறார்கள், ஏன் கண்ண பரமாத்மா கண்ணை மூடிக்கொண்டான் தெரியுமா? சிந்தித்தானா, இவள் பால் கொடுக்கிறாளே இவளை எப்படி கொல்லுவது, தாயாக வந்திருக்கிறாளே தாயை கொள்ளலாமா, இது என்ன நமக்கு ஏற்பட்ட அறத்துன்பம், என்ன செய்வது என்று புரியவில்லை. ராமாவதாரத்திலே இப்படித்தான் முதலிலே ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதாக இருந்தது, இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலும் முதல் கொலை பெண் கொலையாக இருக்கிறது என்று நானாம் அதனால் சிந்தித்தானாம் கண்களை மூடிக்கொண்டார். இன்னொரு காரணம் சொன்னார்கள், கண்ணன் ஏன் கண்களை மூடிக்கொண்டால் போதனை மடியிலே படுத்துக் கொண்டு என்றால் இங்கு இருக்கிற கோப பெண்கள் எல்லாம் பாலை கொடுத்து தயிரை கொடுத்து வெண்ணையை கொடுத்து அன்பை கொடுத்து மோட்சம் பெறப்போகிறார்கள், இவள் விஷம் கொடுத்து மோட்சம் பெறப்போகிறாளே, இது என்ன வேடிக்கை என்று சிந்திக்கிறானா. அடுத்து ஏன் கண்ணை மூடிக்கொள்கிறான்னா, இவளும் எனக்கு தாய் என்ற பட்டியலே இடம்பெற்று விடுவாளே என்று சிந்திக்கிறான். நம்மை நாம் தான் வேடம் போட்டு ஏமாற்றக்கூடியவன் என்றால் மாயனுக்கு மாயனாக மாயாவியாக இருக்கிறாளே என்று அவளுடைய வேஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறானாம் கண்ணை மூடிக்கொண்டார். யசோதையை பார்த்த கண்கள் இவளை பார்க்க கூடாது என்று கண்களை மூடிக்கொண்டானாம். ஐயோ பாவம், இவள் இறந்து விட்டால் இந்த ஆட்சியர்கள் என்ன பாடுபடுவார்களோ என்று பின் விளைவுகளை யோசித்தானாம், அதனால் கண்ணை மூடிக்கொண்டானாம். இப்படி பூதனை மடியிலே கண்ண பரமாத்மா கண்ணை மூடிக்கொண்டான். அடுத்தது அருமையான ஒரு பாசுரத்தை கூறுகிறார் நம்முடைய பூதத்தாழ்வார். இது யசோதையை பற்றியது.
என்ன கூறுகிறார்? அன்றது கண்டார் அஞ்சாத ஆட்சி, அன்றது கண்டு அஞ்சாத ஆட்சி, உனக்கிறங்கி நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு அன்று வரன்முறையால் நீ எலந்தமா கடல் சூஞ்ஞாலம் பெருமுறையால் இதுமோ பேத்து அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி. அல்வார் ஆச்சரியப்படுகிறார். அப்பொழுதுதான் அன்றுதான் ஒரு ராட்சசி தாயாக வந்து பால் கொடுத்தால் இறந்து போனாள். அப்படி இறந்து போனாள் என்று தெரிந்தும் யசோதை பிராட்டி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறாளாம். இதை தன்னுடைய பிரபந்தத்திலே பதிவு செய்கிறார் நம்முடைய பூதத்தாழ்வர். அன்று அது கண்டு அஞ்சாத ஆட்சி, உனக்கிறங்கி நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு. எம்பெருமானே, உனக்காக உன் மீது இருக்கிற ஆசையினாலே தனக்கு வரக்கூடிய ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் யசோதை பிராட்டி நின்று முளை தந்த இந்நீர்மைக்கு. எதை ஈடாக சொல்லலாம், எதை சமமாக சொல்லலாம் நினைக்கிறார்? அன்று வரன்முறையால் நீ இழந்த மா கடல் சூஞ்ஞாலம் பெருமுறையால் இதுமோ பேத்து. இந்த உலகத்தை அறிந்தாயே, அது என்ன பெரிய செயல்? காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிது. நீ ஞாலத்தையே அளந்தாய். அதை விட பெரிய விஷயம் என்னவென்றால், பூதனி பால் தந்து அதனாலே இறந்து போனாள் என்று தெரிந்தும் அந்த யசோதை பிராட்டி உனக்கு பால் தந்தாளே என்று வயிறு பிடிக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே அந்த யசோதை பிராட்டியை கண்ண பரமாத்மா மயக்கினானா? எப்படி மயக்கினான்? மகனாக கொங்கெடுத்தாள் மாண்பாய கொங்கை அகனார உண்பல் என்றுண்டு, மகனை தாய் தேராத வண்ணம் திருத்தினாய், தென்னிலங்கை நீராக வைதழித்தாய் நீ. மகனாக கொண்டெடுத்தாள் மாண்பாய கொங்கை அகனார உண்பன் என்றுண்டு, மகனை தாய் தேராத வண்ணம் திருத்தினாய். நீ ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தாய். அப்படி நீ அதிர்ச்சி வைத்தியம் அளித்தும் அந்த ஆட்சி யசோதை பிராட்டி உனக்கு பால் தந்தாள் என்றால் அந்த அற்புதத்தை எப்படி சொல்ல முடியும் என்று ஆச்சரியப்படுகிறாள். அப்படி சொல்லும் போதுதான் அன்பர்களே, பூதத்தாழ்வார் ஞானத்தமிழ் தந்தவர், ஞான சுடர் விளக்கேற்றியவர், பூதனைக்கு ஒரு அருமையான தமிழ் பெயரை தருகிறார். அதுதான் நஞ்சுரத்து பெண். அருமையான சொல் நஞ்சுரத்து பெண். நஞ்சு என்றால் விஷம். கம்பன் பேசுகிறார் சூர்ப்பனகை வந்த நிலையை பற்றி. பஞ்சியுளிர் விஞ்சு குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்சனின் சீரடியலாகி அம்சொலில மங்கையென அன்னமென மின்னும் வஞ்சமென வஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். வஞ்சமகள் என்று சொல்லுகிறார் இங்கே பூதத்தாழ்வார். நஞ்சுரத்து பெண்ணை ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார். இங்கே முக்கியமான செய்தியை கவனிக்க வேண்டும். யசோதை பாலை வைத்திருக்கிறாராம், அந்த பாலை சாப்பிட மாட்டானாம். கன்றுகள் பின்னாலும் காளிகள் பின்னாலும் செல்லக்கூடிய இந்த கண்ணனுக்கு திருட்டு பால் தான் பிடிக்கும். பாலை திருடித்தான் உண்பானாம். ஆனால் பூதனை தந்த பாலை நாக்கினாலே சப்பு கொட்டி சுவைத்து உண்டான் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படி பூதனை பாலை கண்ண பரமாத்மா உண்ட பொழுது பூதனையை பார்த்து உலகங்கள் நடுங்கினவாம். மலையேழும் மாநிலங்களேழும் அதிர குலைசூ குறைகளேழும் குறை கடகளேழும் மலையேழும் அதிந்தன,
மாநிலங்கள் அதிர்ந்தன, கடல்கள் அதிர்ந்தன. தமிழ சமுத்திரம், கிரு சமுத்திரம், சுறா சமுத்திரம், தர்க்க சமுத்திரம், கை சமுத்திரம், கீர சமுத்திரம், சுத்தோக சமுத்திரம் என்று கடல்கள் எல்லாம் அதிர்ந்தன, மலைகள் எல்லாம் அறிந்தன, தீபங்கள் எல்லாம் குசத்தீபம், கிரௌஞ்ச தீபம், சாகர் தீபம், சால்மல தீபம், புஷ்கர தீபம் என்று உலகங்கள் நடுங்கின. ஆனால் எம்பெருமான் கண்ணனாக குழந்தையாக பூதனை மடியிலே படுத்துக்கொண்டு என்ன செய்கிறானாம், நவின்று மழை பேசுகிறான், மழை சொல்லிலே பேசுகிறானாம் பூதனையோடு. நவின்று நாவனென்று நவின்று உண்டான் கண்ண பரமாத்மா பூதனையிடத்திலே பேசினான் என்று இங்கே ஒரு குறிப்பை சொல்லுகிறார். இது எங்கும் காண கிடைக்காத அரிய அற்புதமான ஒன்று. நவின்று உண்டனாவன் என்று அஞ்சாது என் நெஞ்சே அன்று. ஆழ்வார் வயிறு பிடிக்கிறார், அதற்காக நீ கவலைப்படாதே, நீ அவனிடத்திலே உரையாடலாம் என்று சொல்லி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியிலே பெற்ற தாய், உற்றத்தாய், கூற்றுத்தாய், ஈற்றுத்தாய், மாற்றுத்தாய், கூற்றுத்தாய் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி இந்த பூதனையும் யசோதை பிராட்டியையும் சமமாக வைத்து எம்பெருமானுடைய கருணையை, எம்பெருமான் எல்லோருக்கும் அருள்வான் என்ற ஒரு அற்புதமான கருத்தை, அறத்திற்கே அன்பு சார்பு என்பறியார் மரத்திற்கும் அத்தேய துணை என்ற ஒரு குரலின் வழிப்படி இங்கே எம்பெருமான் அந்த நஞ்சுரத்து பெண்ணை காட்டி யசோதை பிராட்டியுடைய பெருமையும் வேதமளிக்கும் வித்தாகும் அருளி செயலிலே ஈடுபட வைக்கிறார் ஆழ்வார். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திடவாய் தொழிசூ மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.